கோயம்புத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக நகர காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் நகர போலீசார் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அருகில் உள்ள தாலுகா அலுவலகம் பின்புறம் முனீஸ்வரன் கோயில் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த தும்பேரி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன், சிக்கனாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் ஆகிய இரண்டு பேரை விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முன்னுக்கு பின் பதிலளித்ததால் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதன் பேரில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்கள் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த ₹5,00,000 மதிப்பிலான 11 இருசக்கர வாகனங்களை போலீசார் மீட்டனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வாணியம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.